பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்கம் சார்பாக சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் பிறந்த ஊர் கரும்பனூர். முதன் முதலில் பள்ளி மாணவனாக முதல் வகுப்பு படித்த கரும்பனூர் டிடிடிஏ தொடக்க பள்ளி. பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க தலைவராக அதே பள்ளியில் நம் நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை வைர விழாவாக பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் கலந்து கொண்டு நம் நாட்டுக்கொடி ஏற்றினார். இந்த வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கு நன்றி தெரிவித்தார். வாய் செய்த புண்ணியம் கோடி, வழி செய்த புண்ணியம் கோடி, என் தாய் செய்த புண்ணியம் கோடி, என் தந்தை செய்த புண்ணியம் கோடி, இப்படி எத்தனை கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணி வியக்கிறேன். அரிமாக்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த புண்ணியம். இந்த இனிய விழாவில் கரும்பனூர் டிடிடிஏ பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பால் செல்வின் அவர்கள் தலைமை தாங்கினார். துணை தலைமை ஆசிரியர் திருமதி சுகிதா அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் அரிமா அருணாச்சலம் என்ற அந்தமான் அருண் அவர்கள் நாட்டு தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினார். விழாவை பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க நிர்வாகி அரிமா கேஆர்பி இளங்கோ அவர்கள் தொகுத்து வழங்கினார். கரும்பனூர் பள்ளி ஆசிரியைகள் திருமதி ஹெப்சி, திருமதி ஜாஸ்மின், திருமதி ஜெயா தேனிலா ஆகியோருடன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சீதாராமர், திரு அருண் பிரதீப் ஆகியோருடன் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க செயலாளர் அரிமா சுரேஷ், பொருளாளர் அரிமா செல்வகுமார், உறுப்பினர் குழு தலைவர் அரிமா ஜேக்கப் சுமன், முன்னாள் செயலாளரும் ஆசிரியருமான அரிமா கலைச்செல்வன், சங்க உறுப்பினர் அரிமா சொக்கலிங்கம், அரிமா பரமசிவன், அரிமா சங்கரபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் மாணவ மாணவியருக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. ஆசிரியர் துன்பங்களே, மகிழ்ச்சியான 75வது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை வந்திருக்கக்கூடிய அருமையான பாவூர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும், நம்முடைய பள்ளியின் சார்பாக, மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய பள்ளிக்கு இது ஒரு முக்கியமான நாள் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால், நேற்று காலையிலே அருமையான ராவுச்சக்கரம் சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் என்னோடு பேசும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே இந்த நாளிலும் கூட அவர்கள் நம்முடைய வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். எனவே நாம் இந்த நாளிலே சுதந்திர தின விழாவை ஒரு பெரிய மகிழ்வுடன் கூடிய ஒரு நிகழ்வாக கொண்டாட இருக்கிறோம். எனவே நான் இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை வாசித்து ஜெபித்து இந்த கொடியேற்று நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 13 அதிகாரம் முதல் 7 வசனங்கள். ரோமர் 13 அதிகாரம் முதல் 7 வசனங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை அறிவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துக்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொறுத்து அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலைக்கு வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்பதே சிறு ஜெபம். நம்முடைய பள்ளி ஆசிரியை சீதா அவர்கள் ஜெபித்து ஆரம்பிப்பார்கள். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே 75 ஆண்டுகள்
ஆண்டவரே சுதந்திரத்தோடு ஆண்டவரே வாசம் பண்ணுவதற்கும் கற்றுக் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 75வது சுதந்திர தினத்திலே ஆண்டவரே உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த பிள்ளைகளை நாங்கள் நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தங்களுடைய உடைமைகளை பார்க்காமல், தங்களுடைய குடும்பத்தை பார்க்காமல், தேசத்துக்காக அவர்கள் போராடி மேற்கொண்ட ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு கொடானபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் அன்னைக்கு அந்த பாடுபட்டதுனால இன்னைக்கு நாங்கள் இன்றைக்கு சுகமாக இந்த இந்திய தேசத்துல நாங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாக்கியத்தை எங்களுக்கும் ஆண்டவரே எங்க தேசத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற தலைவர்களை நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களும் உண்மை நம்பி நன்மை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய, ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் உள்ள எல்லா ராணுவ வீரர்கள், எல்லா விவசாயிகள், எல்லா மருத்துவர்கள், எல்லா தொழிலாளர்கள் எல்லாரையும் ஆண்டவரே எல்லா மனிதர்களையும் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அரசாங்கத்தோடு இணைந்து ஆண்டவரே தாங்களும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே இந்த அரிமா சங்கத்தினர் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்லது செய்யணும், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கருமனூர் கிராமத்து பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவளோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதியும், நாங்கள் இன்னும் சுகமாய் குடியிருக்கணும். ஆண்டவரே இந்த கொரோனா இதுக்கு தடையா இராதபடி இயேசுவின் நாமத்தினால் அதை அகற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசாளுகிறவர்களில் இருந்து ஆண்டவரே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா பிள்ளை எல்லாரையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் 138 கோடி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஏற்ற கிருபைகளை நீர் தந்து ஆசீர்வதித்து வழிபாட்டும். துணிகன மைமலா நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். நீர் பிரேசனை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. இப்பொழுது நம்முடைய வந்திருக்கக்கூடிய பாவச்சத்ரம் சென்ட்ரல் அரிமா சங்க தலைவர் திரு மது ஜெயங்கா அருணாச்சலம் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நம்மை மகிழ்ச்சி படுத்துவார்கள். நீராறும் கடலுடன் நமடந்தை கெடிலொழுகும், சீராறும் மதன திகழ் வரத கண்டமிதி, தெற்கடமும் மறு சிறந்த திராவிடம் திருமாறும், தக்க சிறு பெருநுதலும் சரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல துலகும் இன்பமுல, வெற்றி செய்யும் புகழ் மறக்க இருந்தவரும் தமிழரங்கே தமிழரங்கே, உன் சீரமை சிறந்த என்று செய்ய மறந்து பார்த்ததுமே பார்த்ததுமே பார்த்ததுமே. தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை என் பள்ளி ஆசிரியை திருமதி ஜாஸ்மின் அவர்கள் வாசிப்பார்கள். நாம் அனைவரும் தொடர்ந்து அதை தொடர்ந்து சொல்லலாம். தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி. தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி. நாட்டின் உரிமை வாழ்வையும் ஒருமைப்பாட்டையும் ஏணி காத்து வலுப்படுத்த செயற்படுவேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். ஒருபோதும் வன்முறையை நாடேன் என்றும் சமயம் மொழி வட்டாரம் முதலியவை காரணமாக எழும் வேறுபாடுகளுக்கும் ஊசல்களுக்கும் இணைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அமைதி நெறியிலும் அரசியல்
அரசியல் அமைப்பின் வழியிலும் தீர்வு காண்பேன் என்றும் நான் மேலும் உறுதியளிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய மிக முக்கியமான நாள். நம்முடைய இந்திய தேசத்திற்கு இது மிக மிக முக்கியமான நாள். 75வது சுதந்திர தினம். சுதந்திரம்னா என்னது? விடுதலை. இப்ப விடுதலைனா என்னது? ஒருவேளை ஒரு அடிமைப்பட்டு கிடந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை, சரிதானா? இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நம்ம இந்திய நாட்டில் யார் வேணாலும் என்ன வேணாலும் என்ன செய்யலாம் செய்யலாம். அந்த என்னது வன்முறையா? இல்லை. எழுதுறதுக்கு உரிமை இருக்கு, படிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கு உரிமை இருக்கு, வாங்குற இடத்துல வீடு கட்டுறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. இந்த உரிமையெல்லாம் ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம இந்தியாவில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் பயங்கரமான காரியங்கள் தன்னுடைய உடைமை உயிர் ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி என்ன செஞ்சு தந்தாங்க, பெற்று தந்தாங்க. இன்னைக்கு அப்படி பெற்று தந்த 75வது ஆண்டு விழா அதான் டயமண்ட் ஜூபிலி என்று சொல்வார்கள். 75 ஆண்டுனா என்னது? டயமண்ட் ஜூபிலி, வைர விழா. அந்த வைர விழாவை நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? கொண்டாடி கொண்டிருக்கோம். மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான நாள் நம்முடைய பள்ளிக்கூட வரலாற்றுல. ஏனென்று சொன்னால் உள்ள இந்த மாதிரி நிக்கிறவங்களை நீங்க என்னைக்கா பாத்துருக்கீங்களா? நம்ம ஸ்கூல்ல இல்ல, உள்ள இன்னைக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தால் இதை ஒரு பெரிய விழாவாக நடத்தியிருக்கலாம். காலத்தின் அருமை கருதி ஒரு நேற்று காலையில 8 மணிக்கு தான் பவுர் சக்கர அரிமாசன் தலைவர்களுடன் தொடர்பு கொண்டாங்க. இன்னைக்கு மிக நேர்த்தியாக வந்து இந்த நிகழ்ச்சி அவர்கள் நடத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்மளுடைய நாட்டை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய நாட்டிலே ஆட்சி செய்கிற பிள்ளைகளை நாம் நினைக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய பிரதமர், ஜனாதிபதி, முதல்வர், மந்திரிமார், ஏனைய அரசியல் தலைவர்கள், நம்ம ஆட்சி செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நம்ம நினைச்சு நினைக்கணும். குழந்தைக்கு நாம இப்படி ஒரு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் விஷயம் இல்லை. நிறைய பேர் நமக்காக வந்து, நமக்காக போராடி, நமக்காக பெரிய காரியத்தை. அதனால இந்த நாளை நாம் நினைவுகூர்வோம். இது நம்முடைய தேசம் திருநாள், நம்முடைய தேசியத்திற்கு ஒரு திருநாள். இதுல மதம் இருக்கா, ஜாதி இருக்கா, இனம் இருக்கா, மொழி இருக்கா, கிடையாது. எல்லாருக்கும் கொண்டாடப்படுகிற ஒரு தேசிய திருநாள், மிக மிக முக்கியமான நாள். இந்த நாளிலே அவர்கள் நம்முடைய வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். Yeah.